அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 11ஆம் வகுப்பு செவிலியம் பாடப்பிரிவின் காணொளி கற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மாணவர்களே, சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது என்னென்னாக்கா செவிலியரின் செயல்முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் நோயாளிகளை சேர்த்தல். நோயாளிகளை சேர்த்த பின்பு நடக்கவிருக்கும் சில விஷயங்கள், பின்பு நோய்க்குண்டான அனைத்து விஷயங்களும் முடிந்த பிறகு அவர்களை வீட்டிற்கு வழி அனுப்புதல். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நோயாளிகளை மருத்துவமனையில் சேர்த்தல் மற்றும் அவர்களை வீட்டிற்கு வழி அனுப்புதல், அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், இதை பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் காது வலி அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். வீட்டிலையே வச்சு எப்படியா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா காது வலி ரொம்ப அதிகமாகிட்ட பிறகு என்னாகும் அப்படின்னா, அந்த பிள்ளையை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு மருத்துவமனைக்கு கூட்டினே போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்கள் அந்த குழந்தையை வந்து, காது வலியில் இருக்கிற குழந்தைய மருத்துவமனைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆக வேண்டும். கொண்டு வருகின்ற அந்த குழந்தையை வந்து நாம் எப்படி சேர்க்கறது, அந்த குழந்தைக்கு எப்படி மருத்துவம் தொடரப்படுகிறது, பின்பு எப்படி அந்த குழந்தையை வந்து மருத்துவம் பார்த்த பிறகு வீட்டுக்கு எவ்வாறு திருப்பி அனுப்புவோம் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன உதாரணம். மருத்துவமனையில் சேருதல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். புதுசாக ஒரு புது சூழ்நிலை, அந்த இடத்துல போய் எங்கே யாரை பார்க்குறது, எங்கே போனால் நம்மளுக்கு உடனடியாக வந்து வைத்தியம் கிடைக்கும், சீக்கிரமாக நம்ம அங்கேருந்து வெளியில் வந்துடணும், ஒரு இடத்துல வந்து சீக்கிரமாக நம்ம வெளியில் வந்துடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே அது முக்கியமாக அது மருத்துவமனையாக மட்டும்தான் இருக்க முடியும். அது யாராக இருந்தாலுமே சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சீக்கிரமாக வெளியில் வரணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால் ஆனால் அந்த சூழ்நிலையும் வந்து நம்ம ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு அனுசரிப்போட அந்த சூழ்நிலையும் நம்ம மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் நம்ம செவிலியர்கள். நம்மளோட பங்கு என்ன? நாம் அந்த மருத்துவமனையில் நோயாளிகளை சேர்ப்பது முதல் கொண்டு அவர்களை வீட்டிற்கு வழி அனுப்புதல் வரை நம்மளுடைய பங்கு, அதாவது த ரோல் ஆஃப் த நர்ஸ் இந்த அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ், இதை குறித்தும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம் வரிசையாக. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, எதற்காக மருத்துவமனைக்கில் நோயாளிகள் சேர்க்கப்படுகின்றார்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய, சும்மா இருக்கிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக மாட்டோம். ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு ஒரு பயமாக ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும்போது கண்டிப்பாக யாருமே வந்து நேராக போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அட்மிஷன் ஆகிறத பற்றி யோசிக்கவே மாட்டோம். எதற்காக நம்ம போய் மருத்துவமனையில் சேர வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மூணு விஷயங்கள், முக்கியமான மூணு விஷயங்கள் உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம உடல் நிலைமையில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறது, அதாவது என்ன உபாதைகள் இருக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியவே போகிறது இல்லைங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லை நமக்கு ஏதாவது நோய் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாம் வந்து மருத்துவமனையை நோக்கி போகிற வழக்கம் உண்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் வந்து நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தலையிலிருந்து கால் வரை ஒரு செக்கப் பண்ணி, நம்மளோட லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து, நம்மளுடைய உடலில் வந்து எல்லாமே வந்து செயல்பாடுகள் ஒழுங்காக சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது ஏதாவது அதில் வந்து உபாதைகள் இருக்கிறதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா வந்து நம்ம பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறது வழக்கம். இது வந்து முதல் வகை. இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது, அதாவது ஒரு வலியோ அல்லது நமக்கு முடியாமை இயலாமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நாம் மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்தால் ஒழிய நமக்கு வந்து அதிலிருந்து விடுபட முடியாதுன்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அவங்க கண்காணிப்பாங்க, அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷன். நம்மளை வந்து கொஞ்ச நாள், அதாவது ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு நம்மளை வந்து கண்காணிப்பாங்க. நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள், நம்மளுடைய வைட்டல் பாராமீட்டர்ஸ், அதாவது பல்ஸ், ரெஸ்பிரேஷன், நம்மளுடைய பிபி, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ்லேயோ கூட வந்து நம்மளை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை அவங்க ஏற்படுத்துவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வெறும் கண்காணிப்பு, அதாவது ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் அட்மிஷன்,
இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அங்கே போய் ஜாயின் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாஸ்டர் செக்கப்காக போயிருப்போம். போன சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத வந்து நம்மளுடைய லேப் இன்வெஸ்டிகேஷன் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தியிருக்கும். நம்மளோட ரிசல்ட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் போட்டே ஆகணும். மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்ம வந்து கண்டிப்பாக வார்டில் வந்து அட்மிட் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அட்மிஷன் போட்டிருப்போம். அந்த அட்மிஷன் பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து அது ரெண்டு நாள்லேயோ மூணு நாள்லேயோ வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை தொடங்கி முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 15-20 நாட்கள் கூட நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக அட்மிட் ஆகிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து நோயாளிகள் மருத்துவத்திற்காக, அதாவது இட் இஸ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு மருத்துவத்துக்காக மட்டுமே அவங்க வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மூணு வகையில் வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ஜஸ்ட் அவங்களுடைய உடலில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம், அது வந்து ஒன்று மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு அப்சர்வேஷனல் செக்கப், அது வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு காரணத்திற்காக போய் நம்ம வந்து அதை பார்த்துருப்போம். ரெண்டு நாள் தங்கி நம்மளுடைய உடலில் வந்து மாற்றங்கள் ஏதாவது தெரிகிறதா, இல்லை நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடணுன்ற நிலமையில் இருந்தோம்னா டிஸ்சார்ஜும் ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்காணித்தல். மூணாவது நான் சொன்னது வெறும் மருத்துவத்துக்காகவே நம்ம போய் அட்மிஷன் போடுறது தான் வந்து மூன்றாவது முக்கியமான. இதனோட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15-20 நாட்கள், அதற்கு மேலாக கூட சில நேரங்கள் மாதங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் மருத்துவத்திற்காக செல்கின்ற நோயாளிகள் என்ன ஆவாங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்படுவார்கள். இந்த மூணு காரணத்திற்காக தான் வந்து நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையை நோக்கி வருகின்றனர். இப்படி வர நோயாளிகளை வந்து நாம் எப்படி அட்மிஷன் போட போகிறோம் அப்படிங்கிறத குறித்து தான் இப்போது அடுத்து தான் நம்ம பார்க்க வர போகிறது. இதில் பார்த்திங்கன்னா அட்மிஷன்லேயே வந்து ரெண்டு வகையான அட்மிஷன் இருக்குது. முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து சேருதல். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவசர முறையில் வந்து சேருதல். நமக்கு பார்த்திங்கன்னா வார்த்தைகளே வந்து தெளிவாக நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குது. சாதாரண முறையில் வந்து சேருதல், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது, ஆனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குதான்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நார்மல் செக்கப்புக்காக நம்ம வந்திருந்திருப்போம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில மாற்றங்கள் நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை பிபி அதிகமாக இருந்திருக்கலாம், அல்லது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்திருக்கலாம். அதன் காரணமாக கண்டிப்பாக நாம் மருத்துவமனையில் சேர வேண்டிய கட்டாயத்தில் சேருகிறது தான் சாதாரண நிலையில் வந்து சேருகின்ற ஒரு மருத்துவமனை சேர்தல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விபத்து, ரோட்டில் வந்து நடந்திருக்கிற விபத்துகள், அல்லது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சூசைட் அட்டெம்ட் பண்ணியிருப்பாங்க, சில நேரங்களில் வந்து நெருப்பு பிடிச்சிருக்கும், இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே தூக்கிட்டு வந்து அவசர அவசரமாக கொண்டு வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசர முறையில் மருத்துவமனையில் சேருதல்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது இரண்டு வார்த்தைகளில் அதை சொல்ல வேண்டுமானா இட்ஸ் அன் ஆர்டினரி அட்மிஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் எமர்ஜென்சி அட்மிஷன். இந்த ஆர்டினரி அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பிரிவாக நம்ம பிரித்து சொல்லணும்னா புறநோயாளிகள் அப்படின்னு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு பெருசாக வந்து ஒயிட் போர்டில் ரெட் கலரில் வந்து போட்டிருப்பாங்க. நார்மலாக எல்லா இடத்துலையுமே இப்படி தான் போட்டிருப்பாங்க, புறநோயாளிகள் பிரிவு அப்படின்னு. இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தர் வந்து ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்காக வந்து ஒரு நோயாளியோ அல்லது ஒரு நார்மலான ஒரு பர்சனோ கூட டாக்டரை சந்திக்கிறதுக்காக வந்து தன்னுடைய உடலில் ஏற்படுகின்ற இல்லை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாறுதல்களையோ அல்லது சரிவர இயங்குகின்றதுனா இல்லையான்றதை பார்க்குறதுக்காக வருவாங்க பார்த்திங்களா. அவங்கள வந்து டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிக்கும் போது அவங்க வந்து செக் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி சில நேரங்களில் அவர்கள் வந்து வீட்டிலே தங்கி இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களே அனுப்புவது வழக்கம். அவ்வாறு அனுப்பும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து திரும்ப வாங்க, அதாவது ஃபாலோ அப் கேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெண்டு வாரம் கழித்து வாங்க, இல்லை இந்த மாத்திரை ரெண்டு நாள் எடுத்துகிட்டு மூணாவது நாள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த மாதிரியான நோயாளிகளை சேர்க்கின்ற இடங்கள் பேர் வந்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது புறநோயாளிகள் பிரிவு. இதை வந்து நம்ம சாதாரண சேர்த்தல் என்று சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு வருகின்ற புறநோயாளிகள் சில நேரங்களில் இன்பேஷண்ட், அதாவது வார்டில் அட்மிஷன் போடுற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள்.
இப்போ அதாவது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிபி அதிகமாக இருக்குதா, தன்னுடைய உடம்புல வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்குதான்னு தெரிஞ்சே இருக்காது. ஆனால் லேப் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை தெரிந்த உடனே மருத்துவர்களின் கட்டாய ஆலோசனை, அதாவது எந்த நோயாளியும் தானாகவே வந்து நான் மருத்துவமனையில் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. அதற்கீடாக மருத்துவர்கள் கட்டாய ஆலோசனையின் பெயரில் தான் அவங்க வந்து வார்டுக்கே அனுப்பப்படுவார்கள். அதனால் ரெண்டாவது வகைன்னு பார்த்திங்கன்னா அவர்களை கொண்டு போயிட்டு வார்டில் சேர்க்கறது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, வார்டில் கொண்டு போய் சேர்க்கிற இந்த நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸாக நம்ம என்னென்ன பண்ணணும், த ரோல் ஆஃப் அ நர்ஸ் வேர் த பேஷண்ட் இஸ் கோயிங் டு பி அட்மிட்டட் இன் த வார்டு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம அடுத்து பார்க்க வரப்போகிறோம். இவ்வாறாக அட்மிஷன் ஆக வர ஒரு பேஷண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து நடந்தே கூட வந்து அட்மிஷன் போட்டுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக வேறு வழியே இல்லை அப்படின்னாக்கா சக்கரை நாற்காலியின் மூலமாக, அதாவது வீல் சேர் மூலமாக நாம் அழைத்து கொண்டு வார்டுக்கு செல்ல வேண்டும். மூன்றாவது, சுத்தமாக அவங்களால முடியல, நடக்க முடியல, அவங்களால நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நோயாளிகளை வந்து நாம் தூக்குப்படுக்கை, அதாவது ஸ்ட்ரெச்சர் மூலமாக அவர்களை வந்து அழைத்து கொண்டு வார்டுக்கு வருவது வழக்கம். மூன்று வகையாக, அதாவது மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்களை பத்திரமாக அவர்களே தானாகவே நடந்து வந்து வார்டில் இருப்பது, இரண்டாவது பார்த்திங்கன்னாக்கா வீல் சேர் மூலமாக வருவது, மூன்றாவது ஸ்ட்ரெச்சர் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறு வருகின்ற இந்த பேஷண்ட்டுகளை வந்து முதல் முதல்ல அவங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா, பேஷண்ட்டு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வார்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுடைய கண்கள் தேடுகின்ற ஒரு ஆள், அதாவது ஒரு உருவம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வெள்ளை உடையடைந்த செவிலியர்கள் மாத்திரமே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நேராக நர்ஸ் கிட்ட தான் வருவாங்க. அவங்க எங்கே எந்த நர்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய அட்மிஷன் பேப்பரையோ இல்லை எங்களை அட்மிஷன் போட சொன்னாங்கன்றதை மட்டும்தான் சொல்லுவாங்க. இதை குறித்து நம்ம வந்து இனிமேல் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து வார்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நர்ஸும் வந்து அவங்கள பார்த்துட்டாங்க. அந்த நர்ஸ் எப்படி வந்து அந்த பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணணும், அதாவது நோயாளியை நாம் மருத்துவமனை வார்டுக்குள்ளார எப்படி வரவேற்பது, அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதாவது நர்சஸ்க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னா அது வந்து அவர்கள் முகத்தில் இருக்கின்ற ஒரு புன் சிரிப்பு. அந்த புன் சிரிப்பை மட்டுமே வைத்து அவர்களை வரவேற்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயம், நோயாளிக்கு மருத்துவமனையே புதிதான ஒரு இடம், அதிலும் எதிர்பாராமலோ அல்லது எதிர்பார்த்தோ அவர்கள் வந்து கண்டிப்பாக வார்டில் அட்மிஷன் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு பயத்துடன் ஒரு திகிலுடன் தான் கண்டிப்பாக அவர்கள் வார்டை நோக்கி வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் வந்து ஒரு சீரியஸாக இல்லை நம்மளால் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒர்க்கை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை குறைவின்மையாக அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்கள வந்து இன்முகத்துடன், அதாவது புன் சிரிப்புடன் வரவேற்று முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை நம்ம வந்து கம்ஃபர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட முதல் காரியம். கம்ஃபர்ட் பண்ணுறது அப்படின்னா பேஷண்ட்டு வந்து ஒரு வேளை நடந்தே வந்திருந்தாங்கன்னா கூட அவங்கள முதல்ல வந்து ஒரு நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டும். ஒரு வேளை வீல் சேர்லேயே வந்திருந்தாங்கன்னா அவங்கள வீல் சேரில் இருந்து கண்டிப்பாக கொண்டு போய் வீல் சேர்லேருந்து பெட்டுக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரெச்சர்லேயே வந்திருந்தாங்கனாலும் ஸ்ட்ரெச்சர்லேருந்து அவங்கள பெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதன் பின்னாடி நாம் வந்து அவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் வந்து, அதாவது ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் மூலமாக நாம் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து அவங்கக்கிட்ட எடுத்துருக்கணும். எதற்காக வந்தார்கள், அவர்கள் என்ன காரணத்திற்காக மருத்துவரை நோக்கி வந்தார்கள், என்ன நடந்தது, ஏன் மருத்துவர் வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை வார்டில் இருக்கணுன்ற ஆலோசனை கொடுத்தாங்க, இதை ஃபுல்லாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிடணும். கலெக்ட் பண்ணி முடிந்த பிறகு என்னென்னா, நமக்கு மருத்துவர்கள் ஒரு கண்டிப்பாக அட்மிஷன் ரெக்கார்ட், அதாவது அட்மிஷன் போட வேண்டும் என்ற ஒரு தாள், ஒரு பேப்பரை கொடுத்தனுப்பியிருப்பாங்க. அதில் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து, ஒரு பேஷண்ட்டு நமக்கு முன்பின் அறியாத ஒரு ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளியை பற்றி நம்ம முழுசாக அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes. அதற்குள்ளாக ஒரு செவிலியர், அதாவது ஒரு நர்ஸ் கண்டிப்பாக அந்த 15 minutes ஒரு தரோவாக அந்த பேஷண்ட்டை பற்றி தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு நாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரெண்டாவது கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்த பேஷண்ட் நடந்து வந்திருந்தாலும், அதாவது பேஷண்ட்டால் எழுந்து நிற்க முடியும், அவங்களால நம்ம சொல்கிறத கேட்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எடுக்க வேண்டியது முதலாவது எடை,
அவங்களோட ஹைட், அவங்களோட வெயிட், இதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்தாயே ஆகணும். அவங்கள வார்டுக்கு ரிசீவ் பண்ணும்போது நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு அவங்கள ஒரு வேளை ஸ்ட்ரெச்சரிலிருந்து அவங்கள மாற்றப்படுகின்ற சூழ்நிலை வருமானால் தற்சமயத்திற்கு எடையும் அவர்களுடைய உயரங்களையும் நம்ம எடுக்காமல் பின்பு அவர்கள் குணமாகின்ற சூழ்நிலைகளை வரும்பொழுது அவர்களுடைய எடைகளை எடுத்து அன்றைய தேதி போட்டு நம்ம எடைகளை வந்து நம்மளுடைய கேஷீட்டில் வந்து மார்க் பண்ணி வைக்கலாம். ஆனால் முடியாமல் இருக்கிறவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக எழுப்பி நிற்க வச்சு அவங்கள எடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது. இது இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டியது. மூன்றாவதாக, இப்பொழுது நம்ம வந்து பேஷண்ட்டை பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஷண்ட் கிட்டே போயிட்டு நம்ம பேசணும். த பாண்ட், அதாவது குட் கம்யூனிகேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பேஷண்ட் கிட்டே போயிட்டு நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம அவங்கக்கிட்ட பேசுறத வச்சு தான் அவங்களுக்கு நம்ம மேலே வர ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு நம்ம மேலே வர நம்பிக்கை தான் அவங்க எடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் மேலே வர ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது வி ஹாவ் டு கிவ் த கான்ஃபிடன்ஸ் த்ரூ அ குட் கம்யூனிகேஷன். இது வந்து பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா, அவங்க வந்து தங்க போகிற நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியான மருத்துவமனை நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இப்பொழுது பார்த்திங்கன்னா, பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து போய் பேசுகிறோம். பேசி அவங்கக்கிட்டேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து மீண்டுமாக இதற்கு முன்னால் எவ்வாறு மருத்துவமனைக்கு சென்றார்கள், அவர்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து சில விஷயங்களை நாம் வந்து கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணினே வந்தோம் அப்படின்னா, நமக்கு அவங்களோட இன்னும் தரவான ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு கையில் நமக்கு கிடச்சிரும். இப்போது ஒரு நர்ஸ் ஆகிய நம்மளுடைய பங்கு என்னென்னா, பேஷண்ட் வந்து புது என்விரான்மெண்ட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பேஷண்ட்டுக்கு ஓரியன்டேஷன், அதாவது அவங்க வந்து தங்கியிருக்கிற இடத்த சுற்றுப்புறத்தை நாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதாவது சுற்றுப்புற அறிமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரியன்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பேஷண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட வந்து இது நான் தான் உங்களை வந்து கவனிக்க போகிற ஒரு நர்ஸ், இந்த வார்டில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நர்ஸஸ் ஸ்டேஷன் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களால் எழுந்து வர முடியும் அப்படின்னா வந்து பார்க்கலாம், அப்படி இல்லை உங்களோட கூட தங்கியிருக்கிறவங்கள அனுப்பி எங்ககிட்ட கேட்கலாம், எதுவுமே முடியல அப்படின்னா இந்த உங்களோட கட்டில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்குறோம், இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கு வந்து எங்கள் நர்ஸஸ் ஸ்டேஷனில் வந்து பெல் கிடைக்கும், நாங்கள் வந்து அந்த பெல் சத்தத்தை கேட்டு உங்களை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம், நாங்கள் உங்களோட உடனே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு என்னன்றதை பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட் டைமு, ஸ்லீப்பிங் டைமு, ஹாஸ்பிட்டலோட எல்லா வார்டோட எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு அதை தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கே வந்துடும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. டாக்டர்ஸ் எத்தனை மணிக்கு வந்து பார்ப்பாங்க, டாக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், அதாவது தன் சுத்தம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை அவங்களுக்கு சொல்லணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் டெய்லி வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு ஒரு நாளும் காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து குளிச்சிடணும், உங்களோட நகங்களெல்லாம் வெட்டி இருக்கணும், தலைவாரி இருக்கணும், தலைக்கு எண்ணெய் போட்டு இருக்கணும், நீங்கள் வந்து தன் சுத்தத்தை வந்து கட்டாயமாக கடைப்பிடிச்சே ஆகணும், துணிகளை மாற்றணும், இதை வந்து டாக்டர் ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெடியாகி இருக்கணும், அப்புறம் காலை சாப்பாடு இத்தனை மணிக்கு உங்களுக்கு வரும், இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும், இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் எங்களால் இந்த மருந்துகளை வந்து உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். டாக்டருங்க வந்தால் அவங்க எப்படி உங்களை செக் பண்ணுவாங்க இதை பற்றியும் வந்து அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லணும். ஏன்னா டாக்டருங்க வந்த உடனே ஒரு பெரிய ட்ராலியோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க. அதனால் அதை பற்றியும் நம்ம வந்து அவங்களுக்கு முன்னமே வந்து ஓரியன்டேஷன் கொடுத்து வச்சோம்னாக்கா அவங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஓகே இவங்க இதுக்காக வராங்க அப்படின்னு. முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா, எந்த ப்ரொசீஜர், அதாவது பேஷண்ட் கிட்டே போய் நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிபி அப்பாரட்டஸை கொண்டு போய்ட்டு நம்ம பேஷண்ட் பக்கத்தில் வச்சு அவங்களுடைய ரத்த அழுத்தத்தை நம்ம பார்க்கணும்னு நினச்சா கூட, இது வந்து பிபி அப்பாரட்டஸ், இதில் வச்சு உங்களோட ரத்த அழுத்தம் எப்படி இருக்குதுன்றத நாங்கள் பார்க்க போகிறோம், இதை மாத்திரம் மட்டுமே நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். நோயாளிக்கு அவங்க படுத்துட்டு இருக்கிற படுக்கையில் இருந்து எங்கே ஃபேன் இருக்குது அப்படிங்கிறத, ஃபேனோட சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு நம்ம சொல்லிடணும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஃபேன் போடுறதுக்கோ அவங்க தேவையில்லாத நேரத்தில் ஃபேன் வேணான்னு ஆஃப் பண்ணுறதோ அவங்க வந்து செஞ்சுருக்கலாம். இதை முக்கியமாக நம்ம சொல்லிடணும். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னாக்கா, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம், அதாவது அவங்களுடைய பாத்ரூம்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, எப்படி நடந்து போகணும், எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறத வரைக்கும் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிவிடணும். இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க, அதனால் வந்து அதை அடக்கி வைத்து பார்த்திங்கன்னா
மேற்கொண்டு வந்து அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் வர்றதுக்கு மருத்துவமனையில் இருந்து கொண்டே அவங்களுக்கு கஷ்டங்களை வந்து நிறைய வந்து ஏற்படுத்திப்பாங்க. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஓரியன்டேஷன்ஸை வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும். இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அட்மிஷன் போட்டாச்சு, பேஷண்ட் வந்து இப்போ வந்து அட்மிஷன் ஃபுல்லாக நம்மளோட கண்ட்ரோலில் வந்து பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உரிய வேல்யூபிள் திங்ஸ், அதாவது அவங்க போட்டுருக்கிற கம்பல், அது அவங்க போட்டிருக்கிற செயின், இவைகளை வந்து பார்த்திங்கன்னா பர்ஸோ இல்லாத கீ செயினோ எதுவாக இருந்தாலும் சில வேல்யூபிள் திங்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க, அவங்க போட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட எழுதி நம்ம வாங்கி வச்சுக்கணும். வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம லாக்கரில் பத்திரமாக வைக்கணும். பேஷண்ட்டுக்கிட்டையும் பேஷண்ட் அட்டெண்டர்கிட்டையும் அதை காமிச்சு நம்ம வந்து கையெழுத்து வாங்கி அதை நம்ம வைக்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்டெண்டருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களே வாங்கிட்டு போய்ட்றோன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடன் இருப்பவர்கள் வந்து வாங்கிக்க சம்மதித்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே எழுதி கொடுத்து கையெழுத்து முறையாக கையெழுத்தை வாங்கி நாம் வந்து அதை வந்து நர்சஸோட ரிப்போர்ட்டில் வந்து ஆட் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து நம்ம வைக்கணும். அடுத்தபடியாக நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நோயாளி இவ்வாறு அட்மிஷன் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிற முக்கியம் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்களுக்குரிய டாக்டர்கிட்ட நம்ம சொல்லி ஆகணும். இப்போ என்னென்னா, அந்த டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட், அதாவது மேற்கொண்டு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டு, அதாவது நார்மலாக அவங்களோட செக்கப்புக்காக வந்திருக்கலாம் அல்லது அவசர கட்டாயத்தின் காரணமாக வந்திருக்கலாம், இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் காரணமாக வந்து பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகிறவங்க எப்படி நாம் அட்மிஷன் போடணும், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அட்மிஷன் ஆயிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக எந்த டாக்டர்கிட்டேருந்து அவங்க வந்து அட்மிஷன் ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களோ அந்த ஸ்லிப்பை வச்சு டாக்டர் பேர் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வந்து மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இந்த பேர் கொண்ட இந்த வயசு கொண்ட ஒரு பேஷண்ட்டு வார்டில் வந்து அட்மிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து டாக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அவங்க வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம எழுதி வச்சு மேற்கொண்டு அந்த வார்டில் இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி நாம் முடிக்கணும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன் பற்றி எல்லா ப்ரொசீஜர்ஸும் வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போது இந்த மாதிரியான ஒரு அட்மிஷன் ஆன பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போது ஒரு 15 நாளோ இல்லை ஒரு 20 நாளோ இல்லை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வாரமோ கூட இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்து டாக்டர் வந்து நம்மக்கிட்ட அந்த கேஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட ஷீட்டில் வந்து பேஷண்ட் கேன் பி டிஸ்சார்ஜ், அதாவது அவங்கள மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது ஒரு தகுதி சான்றிதழ் மாதிரி அவங்க வந்து அங்கே எழுதுவாங்க. இது வந்து நம்ம கைக்கு கிடச்ச உடனே நம்ம டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் பற்றி ஆரம்பிக்கணும். டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் பற்றி நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கனாக்கா அவங்கக்கிட்ட வந்து இது நாள் வரைக்கும் அவங்க நடந்த ட்ரீட்மெண்ட்டு மொத்தத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய நர்சஸ் ரெக்கார்டில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பேஷண்ட்டை வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், அதனால் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, முதல் ஒரு 5 விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக குறிப்பாக சொல்லி அனுப்பணும். முதல் விஷயம், அவங்க கண்டினியூ பண்ண வேண்டிய மெடிசன், காலை மாலை இரவு அப்படின்றத வந்து என்னென்ன மெடிசன் அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன வகையான உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறத வச்சு நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி தெளிவுபடுத்தி அனுப்பணும். 3வது வந்து பார்த்திங்கன்னாக்கா கண்டிப்பாக பேஷண்ட்டு வந்து இந்த சொன்ன தேதியில், அதாவது ஒரு வாரம் கழித்து 10 நாள் கழித்து ஃபாலோ அப், அதாவது திரும்ப நீங்கள் வந்து டாக்டரை வந்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டை புறநோயாளிகள் பிரிவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தேதியில் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். இது முக்கியம் முக்கியம். அடுத்து 4வது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நாள் கழித்து தானே வர சொன்னாங்க, நடுவில் எது நடந்தாலும் எது அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டு 10 நாள் கழித்து தானே வர சொன்னாங்க அப்படிங்கிறதுனால 10 நாள் கழித்து மறுபடியும் டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட கஷ்டங்கள் வந்து அவங்களோட உடலில் வந்து இன்னும் சுகவீனம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பற்றியும் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா உங்களுக்கு என்ன சின்ன பிரச்சனைகள் மறுபடியும் வர மாதிரி இருந்ததுன்னா உடனே நீங்கள் வந்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அல்லது எமர்ஜென்சி அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அணுகியே ஆகணும் டாக்டரை. நீங்கள் வந்து 10 நாள் கழித்து தானே வர சொன்னாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுமானால் நீங்கள் உடனடியாக வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடணும். அடுத்து 5வது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
அவங்க வந்து வீட்டில் இருக்கிற நல்ல ஓய்வு எடுக்கணும். அந்த ஓய்வு எடுக்கிறத பற்றி அவங்களுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம தெளிவுபடுத்தி அனுப்பணும். நம்ம வந்து நல்லா ஆகிட்டோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனே நம்ம வேலைக்கு போயிடலாம், அல்லது வீட்டில் வந்து மற்ற இடங்களுக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம், சுற்றுறதுக்கு போகலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷங்களை அட்டன் பண்ண போகலாம் அப்படின்னா குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்டு ஓய்வெடுப்பது என்பதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்சார்ஜ் இவ்வளவும் பண்ணி அவங்களுக்கு உரிய பொருள்களை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லி ஒப்படைச்சி அவங்கள வந்து மறுபடியும் அவங்க தானாக நடந்து போக முடிய சூழ்நிலையில் இருந்தால் நடந்து அனுப்பலாம், இல்லை அவங்கள வீல் சேரில் தான் அனுப்பணும்னா வீல் சேரில் அனுப்பணும், அல்லது அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் இருக்க அனுப்பி அவங்கள வந்து அவங்களோட வேனுக்கோ அவங்க கொண்டு வந்திருக்கிற வாகனத்துக்கோ அனுப்ப முடியும் அப்படின்னா அதற்குரிய உதவிகளை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஒரு நர்ஸோட ரோல் என்னென்னா டிஸ்சார்ஜ் ஆகிற பேஷண்ட்டாக இருந்தால் கூட அவங்கள பத்திரமா வந்து அவங்களுடைய உரிய இடம், அதாவது வார்டில் இருந்து வெளியில் போய் அவங்களுடைய வாகனத்தில் அவங்க எடுக்கிற வரைக்கும் நாம் வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்க வேண்டியது டிஸ்சார்ஜில் ஒரு வகை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்சார்ஜை பற்றி நம்ம சொல்லணுன்னாக்கா கண்டினியூட்டியாக அதில் வந்து மூணு வகையான டிஸ்சார்ஜஸ் இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்ன ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனாங்க, ஒரு 15 நாள் அட்மிஷனில் இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க, பின்னாடி என்னென்னா டாக்டரே வந்து பார்த்து அவங்க குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம டிஸ்சார்ஜ், அதாவது டாக்டரே வந்து எழுதுவாங்க என்னென்னாக்கா பேஷண்ட் கேன் பி டிஸ்சார்ஜ், அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற வந்து எழுதின பிறகு பார்த்திங்கன்னா அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஒரு நார்மல் ப்ரொசீஜர். இந்த வகுப்பில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நோயாளியை எப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுறது, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து நோயாளியை வந்து குணப்படுத்தின பிறகு நாம் நோயாளி குணமாகிட்டார் அப்படிங்கிற சான்றிதழோட ஒரு டாக்டர் வந்து நம்மளுக்கு பார்த்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த முறைகள் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். மீதம் இருக்கின்ற இரண்டு வகையான டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர்ஸை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.